துருவ போற்றி துருவன் அன்று நீ. நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாதிப்போட அந்த பாதிப்புலேருந்து மீண்டு 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 பல நேரம் சொல்கிறோம் இல்லையா, தப்பிச்சு பழச்சி வர்ற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் தப்பிச்சு தப்பிச்சு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம், நேற்றைய பிரச்சனை இன்றைக்கி இல்லை, இன்றைய பிரச்சனை நாளைக்கு இருக்க போகிறதில்லை, எல்லாம் ஒரு சொல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கும், போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையில் கடவுளோட பங்கு என்ன இருக்குது? போய் வேண்டிக்கிறோம் பல நேரம், கோயிலில் போய் அவ்வளோ போய் வேண்டிக்கிறோம். அது நம்ம என்ன சொல்கிறோம், ஏற்கனவே நம்பினோர் கைவிட படா, கண்டிப்பாக நம்பினோர் இறைவன் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது உண்மையிலேயே அது உண்மைதானா? திருநாவுக்கரசர் என்ன பண்ணாங்க, கல்லை கட்டி போய் கடலில் போட்டாங்க இல்லைங்களா. எவ்வளோ சமணர்கள் சைவர்களை கொண்டாங்க, எவ்வளோ சமணர்கள் வைணவர்களை கொண்டாங்க இல்லையா. அப்போ அந்த கடவுள் எங்கே போனார்? நந்தனாரை ஜாதிங்கிற ஒரு நிலையினால் அவர் இறைவனர்ந்து அந்த மகானை தீரை எரிச்சாங்க. ஊரே போய் சொன்னிச்சு சிவபெருமா நைட்டு கனவுல வந்து சொன்னார், உன்னோட தீட்டு போகிறதுக்காக வந்து இந்த தீக்குண்டத்தில் ஏறினோன்னு இல்லைங்களா. அப்போ அவங்க தீச்சு அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க இல்லையா. அப்போ அந்த கடவுள் எங்கே போனார்? சரி, இயேசுபிரான் மகானா இல்லையா? மகான் தான் இல்லையா, இயேசுபிரான் மகான். ஓகே, அப்போ அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்கள் பண்ணியிருக்கார். செத்து ஒரு வாரம் ஆன லாசரஸா அந்த அந்த சீடனை உடனே போய் எழுப்பி உயிரோட கூட்டு வந்திருக்கார். அழுகி போன ஒரு பாடி, அப்படிப்பட்ட அவருக்கு கடைசியாக நேர்ந்த நிகழ்வு இப்போ அவரே சொன்னார். அந்த லாஸ்ட்டு அவர் வாசகம் வந்து ஒரு நல்ல ஏலி ஏலி லாமா சபத்தானி அப்படின்னு, இறைவனே தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டேன் நேர்ச்சிவரன். அவருக்கு அந்த துன்பம் இருந்தப்போ கடவுள் எங்கே போனார்? நபியில் என்ன சொன்னார், இறைவன் ஒருவனேன்னு சொன்னார் இல்லைங்களா. நல்லா தானே இருந்தோம், இப்போ கடைசியாக இருக்கிற ஆன்மீகத்தையும் கெடுத்துருக்க சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவன் நிஜத்தில் நம்ம பிரச்சனை இப்போ கடவுள் எங்கேயாச்சும் வந்திருக்காரு யாராச்சும் சொல்கிறோமா இல்லைங்களா. ஆனாலும் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நிஜத்தில் 1008 பிரச்சனை. ஒன்று, காக்காவுக்கார பணம் பணம் இருந்துச்சா இல்லை நான் கேட்டு பணம் அந்த அந்த பணம் இருந்துச்சாலும் எனக்கு தெரியாது இல்லைங்களா. இந்த கேள்வி கேட்பவேங்கிறது சொல்ல வர்றேன். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் துன்பப்படுறாங்க. இப்படி வாட்ஸ்அப்பில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இந்த இந்த பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் மதுப்பூர்னு ஒரு ஊர் சொல்லியிருக்கேனா, அந்த மதுக்கூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் நான் காய்கல்பம் எடுத்துகிட்டு கடைசியாக, ஐயா இங்கே இங்கே ஒரு ஜமீன் இருக்காங்க நீங்கள் வாங்க, அந்த ஜமீனுக்கு அவங்க பொண்ணு கொஞ்சம் பிளஸிங் பண்ணணும், சரி வர்றேன்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்போ நான் பேராசிரியர் அந்த போனேன். அப்போ அந்த ஜமீன்தாரணி பேட்டி அவங்க ஃபோட்டோவெல்லாம் காட்டினா, இவங்க தான் வரணும் இவங்களுக்கு தான் நீ டீச்சர் வரணும், சரி சரிங்க நான் உட்காந்துருந்தேன். பார்த்தா ஒரு சமீபத்திய நடிகை முகம், அவ்வளோ அமெரிக்காவில் வளர்ந்த பொண்ணு, அவ்வளோ அழகு. சரி, வந்து நான் பார்க்கும்போது ஆச்சரியம் என்னென்னா, இது பெரிய உடம்பு, இந்த இந்த கழுத்து இதே தொங்கி இருக்குது, நாக்கு வந்து வறண்டு எச்சு ஊட்டிகிட்டே இருக்குது, கையெல்லாம் இதாக இருக்குது, ஏன்னா அந்த கோமாவில் இருந்ததுனால. பட் உடம்பு அவ்வளோ மோசமான ஸ்டேஜில் அந்த அம்மா பேச முடியாமல் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் கடவுள் இருந்து என்ன இல்லாட்டி என்ன? ஓகேங்க, உங்கள் கடவுள் வச்சு என் வாழ்க்கைக்கு என்ன வரப்போகும் அப்படின்னு. அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த அம்மா அங்கே உள்ள மன அந்த அம்மாவோட பாட்டி தான் அங்கே உள்ளவங்க,
பார்ப்போம். சிவதிசை பெருமை எப்போ பார்த்தாலும் ருத்ராட்சமும் கைமாக தான் இருப்பாங்க, எப்போதும் நமச்சிவாயத்திலே தான் இருப்பாங்க. அப்படி அப்படிப்பட்டவங்க. ஸோ அந்த ஊரில் எந்த நல்லதாக இருந்தாலும் மனவர்களை மட்டும் கூட அவங்க ஒரு இடத்துல கொடுத்தது தான், தியானம் பண்ண எல்லா எல்லாத்துக்கும் ஒரு நல்லது அளவு சரியாக செய்யுங்கன்னு. அப்படிப்பட்ட அவங்க அவங்க வாரிசு அவங்களுடைய பையன் அங்கே இருக்காங்க, அவங்க பையன் அங்கே இருக்காங்க, இப்படி அமெரிக்காவில் இங்கே மருமக பேத்தி அமெரிக்காவிலும் இந்த பாட்டியை பார்க்க வந்திருக்காங்க. திரும்ப மருமகளையும் இவரையும் கூட்டிகிட்டு போகும்போது திண்டிவனத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட், இவங்க தியானத்தில் இருக்கும்போதே சிவ தியானத்தில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க, இந்த பாட்டிமா இறந்துட்டாங்க. இந்த பொண்ணோட அம்மா அதாவது அந்த பாட்டிமாவோட மருமகள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு நாளில் இறந்தாங்க. இவங்க ஃபுல் கோமா, கோமாவில் ஒரு வருஷம் கழித்து நினைவு வந்துச்சு, நினைவு வந்துச்சு. அப்போ விரல்லாம் எல்லாமே சூப்பி போயிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவங்க கேட்ட கேள்வி, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை சொல்லுங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த கொடூரம் நடக்கணும், என் கண்ணுக்கு தெரிஞ்சு எவ்வளோ 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 அட்டூழியம் அநீதி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களாம் அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கை ஏன் போகணும், என் வம்சமே போயிடுச்சேன். அப்போ இவ்வளோத்துக்கும் இந்த ஊர்லேயே நல்லது தானே என் அம்மா செஞ்சாங்க, அப்போ அவங்க கடவுள் கும்பிட்டு என்ன கும்பிடாட்டி என்ன ஒரு கேள்வி இயல்பா எல்லாருக்கும் வர்றது தானே. ஏன்னா பல பேர் பல குடும்பம் பார்க்குறோம், ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்கும், திடீர்னு அப்படி கடை கடத்த போய்ட்டு அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை இல்லை. அப்போ என்னடா இது நடக்குது, உண்மையிலேயே என்ன தான் இங்கே, அப்போ கடவுளோட நம்ம வழிபட்டு தான் என்ன பண்ண போகிறோம். அப்போ உட்காந்து நித்திய வழிபாடு அவ்வளோ பண்ணுறோம், அவ்வளோ பண்ணுறோம், அது பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்றணும் இல்லையோ, காலைல நான் பூஜைக்கு போகாமல் இருந்தது இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஐங்கால பூஜைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐங்கால பூஜையில் எப்போதுமே கலந்துக்குவேன் நான், இது வரைக்கும் நினைவு தெரிஞ்ச நாள் வரைக்கும். அப்படி இருந்த எனக்கு இவ்வளோ பிரச்சனை பல பேர் சொல்லுவாங்க. அப்போ நிஜத்தில் இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொந்தளிப்பு இருக்குது. ஒரு அம்மா இங்கே அது கும்பகோணத்தில் என்னுடைய நண்பர், அவர் ரொம்ப அற்புதமான ஆத்மா, அவர் நல்ல ஆத்மா. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அஹிம்சாவாதி, எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்காதவர். அப்படி துன்பம் எந்த ஒரு நிகழ்வுலையும் அவர் யாரும் செஞ்சதில்லை. அவ்வளோ நேர்மையானவர், பைசா காசு யார்ட்டையும் வாங்கினதில்லை, சிவ தொண்டாக தான் செய்வார் அவர். அப்படிப்பட்டவர் அவர் ஒரு ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எல்லாமே அவர் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, ஏன்னா அந்தளவு சர்வீஸ் பண்ணுவார் ஹோமியோ டாக்டர். அப்படிப்பட்ட அவருக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையன் ஹோமியோ, ஒரு பையன் ஆயுர்வேதா. ஒரு பையன் மூத்தவன் ஹோமியோ முடிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றான். வர்ற வழியில் ஆக்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டில் இவன் தூக்கி எரியப்பட்டு நெஞ்செலும்பு உடஞ்சி அந்த எலும்பு ஹார்ட்டில் குத்தி பெரிய பிரச்சனை. அப்பல்லோ அங்கே அங்கேன்னு எங்கேயோ போய் ஒரு 35-40 லட்சம் போனது தான் மிச்சம். இன்னை வரைக்கும் எந்த செயல்பாடும் இல்லை. அவர் கேட்குற கேள்வி, அனுதினமும் அவ்வளோ தியானம் பண்ணினேன், அப்படிலாம் தியானம் பண்ண சின்ன பிள்ளை என்ன, எனக்கும் இவ்வளோ பெரிய கொடுக்கணும், நான் என்ன பாவம் செஞ்சேன், ஒரு பேஷண்ட்டை கூட நான் காசு வாங்கினது இல்லையே. அப்போ வாழ்க்கை இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம அடிக்கடி சொல்ல நம்பினோர் கைவிடப்படாரு, நம்மளவங்களே கைவிட்டுறானே ஆண்டவன் என்ன, அதுதானே கேள்வி. நபிகள் என்ன பாவம் செஞ்சாரு, அவரை ஓட 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 விரட்டினாங்க இல்லையா, கல்லாலேயே அடிச்சு விரட்டினாங்க. சரி, திருநாவுக்கரசர் நாயன்மார்கள் இவெல்லாம் எவ்வளோ பட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த நால்வர் எவ்வளோ பட்டிருக்காங்க இல்லைங்களா, அவங்க படாதா. சரி, சமணர்கள் அவங்களும் சூன்ய தத்துவம் என்ன வேணாலும் பேசினாலும் அவங்களும் கடவுளை சார்ந்தவர்கள் தானே, அவங்களும் சைவர்களால் எவ்வளோ இந்த கொளுத்தப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டார்கள் இல்லையா. அப்போ இவ்வளவுலாம் பிரச்சனை இருந்து இந்த கடவுள் எங்கே போனார். அடுத்த ஒரு கேள்வி, சுனாமி வந்துச்சு, இந்த 6000 பேர் போனாங்களே, 6000 பேர் பாவியா, நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து 26 கிலோமீட்டர் அங்கே திருவாரூர், ஒரு பையன் 9 வயசு நினைக்கிறேன், 9 வயசு பையன் தான் தங்கச்சி பாப்பாவை சுனாமி பயந்து தூக்கிட்டு வர்றான். திருவாரூர் வந்து தான்
அந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் தோளில் இருக்கிறது செத்துப்போன தங்கச்சி. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ கொடூரம் அங்கே இருக்குங்கிறீங்க. அப்போ அவ்வளோ பேரும் அப்படியே மலைமலையாக கொட்டப்பட்ட பொழுது கடவுள் என்ன தான் பண்ணார், எங்கே தான் போனார்? அப்போ இந்த கடவுள் தனி மனித இந்த துன்பத்திற்கு எந்த வகையிலையும் உதவாத கடவுள் நமக்கு இதுக்கு என்னங்க இப்படி கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லுங்க பதிவு சொல்லுங்க. இது வரைக்கும் கடவுளை பற்றி பேசுனோம், இப்போ நம்ம பிரச்சனைக்கு வந்துடுவோம். நமக்கே ஏதாவது வந்து ஒரு நாள் வந்து நான் தந்தேன்னு வரோம்னு ஏதாவது கொடுத்துருக்காரா? நீங்களே சொல்லுங்க. இல்லை ஆயிரத்தெட்டு பிரச்சனை எவ்வளோ இருக்குது, இது வரைக்கும் நாம தான் போய் கடன் வாங்கியிருக்கோம். அங்கே நின்று இங்கே நின்று இங்கே நின்று இல்லைங்களா, உண்மையா இல்லையா? அப்படி போராடி இருக்கோம். இப்போ கடவுள் எங்கே தான் பண்ணார், என்ன தான் பண்ணிட்டு இருக்கார்? இல்லை இதுக்கு என்ன தெரியுமா காரணம், எதிர்பார்ப்பு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையோட துன்பத்திற்கும் கடவுளுக்கும் முடிச்சு போட்டது நம்மளுடைய அழகான தந்திரம் சரிங்களா. கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா, நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஆஃபீஸில் அல்லது ஒரு கடை, இவருக்கு ஒரு நாலு கடைன்னு வச்சுங்க, ஒரு நாலு கடையை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வீட்டுக்காரப்ப வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம், என்னால் இந்த டென்ஷனை இதெல்லாம் பார்க்க முடியாது பார், இது இயல்பு, நாமே இருந்தாலும் இயல்பு. அப்போ இந்த பூமியோட அளவு சொன்னேன், இந்த பிரபஞ்சத்தோட அளவு சொன்னேன். அப்போ அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் எத்தனையோ எத்தனையோ உயிர்கள் வாழுது, எவ்வளவோ இருக்குது எவ்வளோ இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்தோட இல்லை, நம்ம வாழ்கிற பூமியோட சூரியனை ஒப்பிட்டால் பூமி ஒரு புள்ளி கூட இல்லை ஐயா. சூரியன்லேருந்து இங்கே பார்த்தா பூமின்னு ஒன்று நமக்கு தெரியவே தெரியாத ஒரு புள்ளியாக தான் தெரியும். சரி, அப்போ சூரியன்லேருந்து மிகப்பெரிய அந்த சுருத்திரல்ல கோடான கோடி சேர்ந்த சுருத்திரல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சூரியனை பார்த்தா சூரியனே தெரியாது நமக்கு, அது ஒரு அவ்வளோதான் இல்லை. ஆச்சா, அப்போ அதே இப்படின்னா அந்த சுருத்திரல் எவ்வளோ பெருசு ஐயா. ஒரு சுருத்திரலை கிராஸ் பண்ணி அந்த எண்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ஒளி ஆண்டுகள் இப்போ சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளாம் இருக்கவே வாய்ப்பு இல்லை, சாத்தியமே இல்லை இல்லையா. அப்போ அவ்வளோ பெரிய அந்த சுருள் திரளை பிரபஞ்சத்திலேன்னு பார்த்தா ஒரு டாட்னு வச்சுங்க, அவள் அவ்வளோ பெரிய. அப்போ பிரபஞ்சமே அவ்வளோ பெருசுன்னா அதையெல்லாம் தாங்கி அகிலாண்ட கோடி எல்லாத்தையும் பரிபாலனை செய்கிற அந்த இறைவன், அவ்வளோ பெரிய அவன் எங்கோ ஒரு பூமியில் இந்த இடத்துல உட்காந்து சுந்தரேஸ்வரர் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ இதெல்லாம் சரியான அவர் பார்த்துட்டு இருக்கணும், அவர் வந்து கரெக்டாக ஒரு தேடி வந்து துன்பம் தருவார்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இது எவ்வளோ பெரிய அறியாமை. நாம் நம்ம கஷ்டத்துலேருந்து நம்ம ஏமாளிக்கிறது யாராவது வெற்றி பெற்றவரை யோசிச்சு பாருங்க. வெற்றி பெற்றவங்க கின்னஸ் அவார்டு வாங்கிட்டார். நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம், கடவுள் தாங்க. யாராவது சொல்லியிருக்காங்களா, நான் முயற்சி பண்ணேன், நான் போராடுனேன், நான் இதே உங்கள் தோல்விக்கு என்ன காரணம், என்னையா விதி என் நேரம் இல்லையா, இதானே சொல்லுவோம். அப்போ தோற்றா ஒன்று சொல்கிறோம், ஜெயிச்சா இன்னொரு சொல்கிறோம். அப்போ நாம் நம்முடைய தவறுகளுக்கு எப்போதுமே அடுத்தவங்களுக்கு மேலே போட்டு போட்டே பழக்கம் இப்படி தான் சொல்லுவோம். வந்ததும் சரியில்லை, வச்சதும் சரியில்லை, நீ ஏன் படிக்கலை, என் டீச்சர் சரியில்லை, இல்லைன்னா என் ஸ்கூலு சரியில்லை, இல்லைன்னா இந்த டியூஷன் சரியில்லை, இல்லைன்னா என் வீட்டில் அப்பா அம்மா சரியில்லை. நீ படிக்காதது இதுக்கு என்ன சம்பந்தம்னா, நானே சரியில்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும், அதனால தான் எல்லாரையும் சரியில்லைன்னு சொல்ல முடியும் இல்லையா, இதான் நேச்சர். அப்போ ரியல் லைஃப்பில் நாம் நம்முடைய துன்பங்களுக்கு கடவுளை நாம் முடிச்சு போட்டு விட்டோம் தந்திரமா. அப்போ நிஜத்தில் நம்முடைய துன்பத்திற்கு எது காரணம், கடவுள் அல்லவே இல்லை. முதல்ல நாம் பொருட்படுத்தணும் நம்ம துன்பத்திற்கு நாம தான். அதாவது கிருஷ்ணன் ஒரு அவதாரம், ராமன் ஒரு அவதாரம், அதே போல் ஒரு அவதாரம் இங்கே வந்து அந்த அவதாரம் வந்து அந்த அவதாரம் தானே வந்து நம்ம கஷ்டத்தை போக்கும்னு நாம் நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அறியாமை. ஏன் அப்படின்னா, கடவுள் நம்மக்கிட்ட நாம் சுமந்து வந்த கர்மவினை பதிவை கொடுத்தாலும் நாமே நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற சுய அறிவையும் அந்த கர்மவினையும் வெல்லக்கூடிய அந்த சக்தியும் நம்ம கொடுத்துருக்கார் கடவுள் இல்லைங்களா. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை விட்டுட்டு கடவுள் பேரில் போடுறோம். அப்போ பல பேரோட துன்பங்களுக்கு நாம் எப்போதுமே கடவுள் 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 இது ஒரு வகையான பாவம்.
கடவுளை சம்மந்தப்படுத்துறது பாவம். ஏன்னா நீங்கள் இந்த ஊருக்கு பிரசிடெண்டாக இருந்தால் இங்கே நடக்கிற எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதே நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தால் இந்த சந்துக்குள்ளே நடக்கிற விஷயம் தெரியுமா? சாத்தியம் இல்லை. அதாவது கவனம் இருக்குமா இல்லையா? இதே நீங்கள் இந்த வேர்ல்டுக்கு டோட்டலாக ஒரு லீடராக இருந்தால் ஏதாவது ஒன்று இருக்குமா? அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கே அதிபதி அவன் தான் எல்லாருக்குள்ளே இருக்காங்கிறது வேறு விஷயம், அவன் தான் எல்லாவற்றையும் அறிகிறாங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் அந்த துன்பத்திற்கு நாம் என்ன பண்ணுறோம்? நமக்குள்ளே சக்தி கொடுத்தும் நாம் அதை மறந்துட்டு இறைவன் மேலேயே இந்த பழி போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ அது முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். நாம் வாழ்க்கைங்கிறது என்னங்க? ஏற்கனவே ஒரு விதின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த விதிங்கிற அமைப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? விதிங்கிற அமைப்பை நம்ம எப்படி பார்க்குறோம்? விதினா அதாவது இத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்க, இத்தனை மணிக்கு நீங்கள் வாழைப்பழத்தோடல நீங்கள் வலிக்க விழுவீங்க, இப்படிலாம் கடவுள் எழுதிருப்பாருன்னு ஒரு சாட் இருக்கா? அப்படி ஒன்று இருக்கா? அப்படி இருந்தால் நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் சும்மா இருந்துடலாமே? நான் பணக்காரன்னு ஒன்று என் விதியில் இருந்தால் நான் பேசாமல் இருந்துடலாமே இல்லைங்களா? நான் எம்எஸ்சி முடிப்பேன் அப்படின்னு என் விதியில் இருந்தால் நான் சும்மா இருந்துடலாமே இல்லையா? அப்போ விதிங்கிற கோட்பாடு என்ன? என்னுடைய முந்தைய பிறவிகளில் எக்கச்சக்கமான வினை தொடர் இருக்குது. வினை தொடர்னா என்ன? நான் செய்த செயல்களின் பதிவுகள் இல்லையா, அது இருக்குது. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உடம்புக்குள்ளே போனால் இவ்வளோ வினைகளை அனுபவிச்சா போதும்னு நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படி செலக்டேடு கர்மாஸ், அந்த செலக்டேடு கர்மாஸ் தான் பிராரத்தம். பிராரத்தம் அப்படின்னா செலக்டேடு கர்மாஸ், இந்த உடம்புக்குள்ளே போனால் இவ்வளோ இந்த கர்மாவை அனுபவிச்சா போதும். சரிங்க, இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டோம், இது ஒரு மேப், இது இப்படி இப்படி இப்படிலாம் நடக்கும் ஒரு மேப். ஓகே, இந்த உடல் இப்படி தான் இருக்கும், அது ஒரு மேப். சரிங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த விதியை மீறக்கூடிய வல்லமையும் நம்மள்ட்ட இருக்குல்ல, சுய விருப்பம் நம்மள்ட்ட இருக்குல்ல. அப்போ நாம் செய்கிற புண்ணியமும் இருக்குது பாவமும் இருக்குது இல்லையா? அப்போ கூடவும் செய்யலாம் குறைவும் செய்யலாம் இல்லையா இல்லைங்களா? அப்போ நம்முடைய விதிப்படி தான் வாழ்க்கைங்கிறதே இல்லை. நம்முடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கு இங்கே உட்காந்துருக்கோம், இதுக்கு யார் காரணம்? சும்மா சொல்ல, யார் காரணம்? நாம எப்படி முன்னாடி வர்றதா பிளான் பண்ணியிருந்தோம்? சரிங்க, இப்போ நீங்களே சொல்லுங்க, இங்கே நீங்கள் உட்காந்ததை எது தீர்மானிச்சிச்சு? நேர்த்திய உங்களுடைய எண்ணங்கள் இல்லைங்களா? அப்போ இங்கே உட்காந்தது நேர்த்திய உங்களுடைய எண்ணங்கள் தீர்மானிச்சது அப்படின்னா, அப்போ நாளைய ஒன்று இன்றைய நம்முடைய எண்ணங்கள் தீர்மானிச்சிடும் இல்லையா? நல்ல யோசிச்சு பாருங்க. அப்போ நாளைங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கா? நேற்றுங்கிற ஒரு விஷயம் இருக்கா? ரெண்டும் இல்லை. ரெண்டுமே எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குது இல்லைங்களா? இந்த கணம் மட்டும்தான் நிஜம், மைண்டில் வச்சுருக்கோம் அவ்வளோதான். சரி, அப்படி போய் நாளைன்னு ஒரு பொருளை போய் நம்ம பார்க்க முடியாது, நேற்றுங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் தீர்மானிக்கிறது, அதுதான் நான் ஒரு ஃபார்முலா சொல்லுவேன், இன்றைய என் பொழுதை நேற்றே என் செயலில் தீர்மானிக்கும் போது, அப்போ நாளைய என் செயலை இன்றைய என்னுடைய செயல்கள் தானே தீர்மானிக்குது. அப்போ இன்றைய செயல் யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்கா? அவ்வளோதாங்க. அப்போ ஏன் நம்ம கடவுள் மேலேயே போடுறோம்? நாம் ஒரு எஸ்கேபி சவாதி உண்மையிலே, எல்லாத்தையும் தப்பிக்கணும் இல்லையா? அது தப்பிக்கிறது நம்ம ஒரு ரொம்ப தந்திரமான வேலை. அப்போ தப்பிக்கிறோம், எல்லாத்தையும் தப்பிச்சிடும். இன்னும் கடவுளை எப்போதுமே கோவில் போனால் ஏதாவது புலம்பல் ஏன்னா அங்கே என்ன பண்ணுறோன்னா அவர் ஏதோ ஒரு காரணம் அங்கே வச்சு ஏதாவது குத்துணும் இல்லைங்களா? எப்படியாவதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இல்லைங்களா? ஏன்னா கடவுள் என்ன செய்தார்? இந்த நிமிஷம் கோடிக்கணக்கான பணம் அங்கே இருக்குது சிலவங்கள்ட்ட, கிட்னிக்கு அலைஞ்சிட்ருக்காங்க, ஹார்ட்டுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க, இல்லை வேறு எது எதுக்கோ அலைஞ்சிட்ருக்காங்க இல்லைங்களா? இங்கே உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் அது ரெண்டும் நல்லாயிருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் பிறந்தால் கண்டிப்பாக துன்பம் இருக்க தான் செய்யும், சரி, எனது கர்ம விடை. அப்போ நம்முடைய நல்ல செயல்கள் நல்வினைகள் இதை நாம் கொண்டு நம்முடைய வாழ்வின் துன்பத்துக்கு பொறுப்பை முதல்ல நாம் ஏற்கணும். நான் என்னுடைய வாழ்வின் தோல்விக்கு கடவுளோ விதியோ காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம். நான் சரியாக செஞ்சுருந்தா கண்டிப்பாக நான் செஞ்சுருக்க முடியும். இதை நாம் எடுத்துக்கிட்டால் இதையும் நான் சரியாக இருக்க முடியும் இல்லையா? சரி, அப்போ நம்பினோர் கைவிடப்படான்னு சொன்னீங்களே, நம்ம நம்பினோரே கைவிடப்பட்டிருக்காங்களே, அப்போ இந்த கூற்றே தப்பா? நிஜமாக இல்லை, அந்த கூற்று சரி. நம்ம திருநாவுக்கரசர் பண்ணார்,
மாலை மதியமும் வீசு தென்றலும் ஒரு பாட்டு வரும் இல்லையா, மஞ்சள் மாலையும் மாலை வீசு தென்றலும்னு. எங்க உட்காந்து பண்ணாரு? ஏசி தேட்டர்ல உட்காந்து பண்ணாரா? எங்க உட்காந்து பண்ணாரு? சுண்ணாம்பு கால்ல பண்ணாரு. அப்ப அப்படி பாட முடியுமா? நம்மால பாட முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப அவரு அங்கே பாடினார்னா அங்கே என்ன நடந்தது? அவர் எரிக்கப்படலை. அப்ப அந்த வெப்பமும் அவர் குளிரா இருந்துச்சு இல்லையா? மாலை மதியமோங்கிறதும் அது வீசு தென்றலா இருந்தது இல்லைங்களா? அப்ப எரிக்கப்படலைன்னா அந்த பஞ்சபூதம் தன்னுடைய இயல்பை இழந்துட்டு இல்லையா? அப்ப கடவுள் நம்பினோர் கைவிடப்படார், நம்பாதோரும் கைவிடப்படாருங்க. இதுதான் உண்மை. நீங்க நம்பாவிட்டாலும் கண்டிப்பா கைவிட போறது இல்லை. ஏன்னா இறைவனுக்கு இன்னொரு பேர் எடுத்துருமா? அன்பும் கருணையும் மட்டுமே. அன்பும் கருணையும் மட்டும் தாங்க. நீங்க ரொம்ப வேணாங்க, ரொம்ப கடவுளை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டாம். இந்த காலில் இந்த ஒரு காயம் வந்திருக்கு, நல்லா ஆறி போற கட்டம் வச்சுக்கல. எப்படி இருக்கும்? ஊறும் இல்லையா? அரிக்கும். அப்படியே போட்டு சொரிஞ்சு எடுத்துடலாமான்னு தோணும் இல்லையா? அந்த ரத்தம் ஊரட்டாயம், அது என்ன, மேல் தோல் இல்லாம போச்சு. அந்த ரத்தம் உள்ள போறது வர்றது தெரியுது தோலுக்கு. இதே மாத்துங்க, இந்த மேல் தோலே நமக்கு இல்லைன்னா நம்ம கதி என்ன ஆகும்? வாழ்க்கையில சொரியதை விட நம்ம வேற ஒரு வேலையும் செய்ய முடியாது. நம்ம நிம்மதியா உண்மை. அப்ப எவ்வளவு பெரிய, நான் சாதாரண சுவாமிஜி அழகா சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் கிச்சனையும் டாய்லெட்டையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி வச்சுருக்காங்க. இங்கே வயிற்றில் கிச்சனும் இங்கே தான் இருக்குது, டாய்லெட்டும் இங்கே தான் இருக்குது இல்லைங்களா? ரெண்டுமே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையும் ஒரு பிளான் இருக்கும். அதாவது நான் கேளிக்காக சொல்லலை, இறைவனுடைய திறன்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு. நீங்கள் சிகரெட் புகை மேலே போகுமா கீழே போகுமா? ஏன் மேலே போகுது? லேசா இருக்கு, அதனால போதா? லேசா இருந்தா எல்லாம் போயிடுமா? ஏதாவது காரண காரியம் இருக்கணும் இல்லையா? அப்ப பூமி லேசானதெல்லாம் தள்ளுது இல்லைங்களா? லேசானதெல்லாம் தள்ளுது, கனமானதெல்லாம் இழுக்குது இல்லைங்களா? ரைட், ஓகே. அப்ப அதே போல இங்க வாயுக்கள்னு இருந்தா எல்லாம் மேல் நோக்கி தான் வரணும் இல்லையா? கீழ் நோக்கி போகாது. நமக்கு அந்த மாதிரி அபான வாயு மேல் நோக்கி தான் வரணும்னு இருந்தா நம்ம கதி என்ன? அது கிண்டலுக்காக கேட்கல, நம்முடைய நிலைப்பாடு என்ன? எவ்வளவு 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 துல்லியமா ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு படைப்பும் எங்கேயாவது ஒரு எவல்யூஷன்ல இதுல நான் கொஞ்சம் தப்பா உருவாக்கி அதுக்கு பேரு அதை சரி செஞ்சு உருவாக்குறேன் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? இந்த கண்ணு எவ்வளவு பெரிய விஷயம், காது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இந்த ஒண்ணு வேண்டாங்க, நமக்கு மூச்சு விடுறோமா இல்லையா? மூச்சு விடுறோம் இல்லையா? நிஜம். ஆனால் நாம் மூச்சு விடுறோமான்னு கேட்டு பாருங்க. இப்போ ஒன்றே மூச்சு விடுவோம், இந்த நாம தான் இருவோம்னு இழுத்து இழுத்து பார்ப்போம் இல்லைங்களா? நிஜத்தில் நாம தான் மூச்சு இழுத்து விடணும்னு இருந்தால் நைட்டு தூங்க முடியுமா? நம்மால தூங்கிட்டா மூச்சை விட்டுருவோமே, அப்புறம் யார் இழுத்து விடுறது? அவ்வளோதான், அப்புறம் தூங்க முடியுமா? இல்லை, நாம் நான் கிண்டலும் சொல்ல. அப்போ அவ்வளவு அணுவினுக்கும் அணுவாக அவன் உள்ளிருந்து அவ்வளோ அன்பும் கருணையுமாக என்னை திட்டமிட்டு செதுக்கி கொண்டு வந்திருக்கான். ஆனால் ஒரு செயல் விட்டுட்டான், பெரிய கடையை வச்சு கொடுத்து எல்லாம் கொடுத்து தம்பி நீ நிர்வாகம் பண்ணுறான்னு பொறுப்பாக கொடுத்த உடனே தையதக்க 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 நாம் குதிச்சிட்டோம் இல்லைங்களா? குதிச்சோட விளைவு கொஞ்சம் வலி துக்கம் இல்லையா? அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த பொறுப்பு நம்மகிட்ட கொடுத்துட்டு அவங்க உட்காந்துட்டான், விலங்குகள்கிட்ட அவன் பொறுப்பை எடுத்துக்கிட்டான். நம்மகிட்ட நாமே சுயமாக சிந்திக்கிற அந்த சுயசக்தியை கொடுத்துட்டான் நம்மள்கிட்ட. அப்போ நாம் நீங்கள் நல்ல வழியாக போனாலும் அவனுடைய இது விட்டு கெட்ட வழியாக போனாலும் அதுக்கும், ஏன்னா கெட்டவனும் ரொம்ப சிந்திக்கிறான் இதை எப்படியெல்லாம் ஓட்ட போகிறது. கரெக்டாக அவனுக்கு பிளானுக்கு அவனே தான் உதவியாக வர்றான் இல்லைங்களா? ஒரு திருடனும் கூட போய் கடவுள்கிட்ட போய் வேண்டாம், என்னுடைய திருட்டுக்கு நீ எப்படியும் பாதுகாப்பாக இருந்து இல்லைங்களா? உண்மையா இல்லையா? அப்போ நிச்சயத்தில் இப்போ கடவுள் அப்படிங்கிற ஒரு புதினம், ஒரு அற்புதம் நமக்கு நல்லாவே செஞ்சுருக்கு. அப்போ யாரையும் கைவிடவே இல்லை. நபிகள் இருக்காரு, அவர் கைவிட்டதை யார் சொன்னான்? அவ்வளோ பேர் அடித்து விரட்டினாலும் ஒரு குகையில் மாட்டிட்டார். அவரும் அவருடைய மருமகன்
மருமகனும் மாட்டிட்டாங்க. மாட்ட உடனே ஒரே ஒரு சந்து அந்த குகையோடு அப்படி எட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். அதில் போய் உள்ளே பூந்துட்டாங்க, பூந்து உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க இந்த குகைக்குள்ளே தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை, இதுக்குள்ளே பாருன்னு உள்ளே வர்றாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஆயுதம் கிடையாது, உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் சொன்னார், அவருடைய மருமகனார், இப்போ நம்ம ரெண்டு பேரை தவிர யாருமே இல்லை நம்மளை காப்பாற்றினார். அப்போ சொன்னார், அல்லாஹ் இருக்கான், உனக்கும் எனக்கும் இடையில அல்லாஹ் இருக்கான், இறைவன் இருக்கான், அவன் நம்மளை காப்பாற்றுவான் பேசாமல் இருக்கிறார். வெக்கிட்டிருந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த எட்டுக்கால பூச்சி சிலந்தி இருக்கு இல்லையா, அது அப்படியே மெல்ல என்ன பண்ணுது, அவங்க உட்காந்த இடத்த அப்படியே மூடி ஒரு வலையை பின்னிடுது. அவங்க வந்து பார்க்கும்போது இவங்க உருவம் தெரியல, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல காப்பாற்றப்பட்டது. சரி, ஏன் அவருக்கு அந்த துன்பம் வந்தது, மகான்களுக்கு ஏன் துன்பம் வருது, அவங்க தெரிஞ்சே செய்கிற செயல். அதாவது இப்போ நபிகள் அந்த ஊரில் கூரானுக்கு ஒரு கோயில், பள்ளிக்கு ஒரு கோயில், எருமமாட்டுக்கு ஒரு கோயில், நதிக்கு ஒரு கோயில், இப்படிலாம் நிறைய வச்சு தாயத்தை அது இதுன்னு எல்லாம் மக்களை காசு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வியாதிக்கும் இதெல்லாம் பேய் தான் காரணம், அதுதான் காரணம், இப்படி இப்படின்னு வியாதி. அதாவது அந்த காலத்தில் ஃபிட்ஸ் வந்தாலே எவ்வளோ ஒதுக்குவாங்க அந்த சமுதாயம் இல்லைங்களா, அந்த காலத்தில் இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ பாடுபடுத்துவாங்க. ஃபிட்ஸுன்னா என்னமோ ஒதுக்கி பார்ப்பாங்க, இன்றைக்கி அது சர்வசாதாரணமாக போயிட்டு இல்லையா. அப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி செய்தாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு அடித்து உடைச்சார். அப்போ அடித்து உடைக்கும் போது அவங்களோட எதிர்ப்பு இருக்க தானே செய்யும், அதுக்கு அவர் துன்பப்பட்டார். இப்போ இவங்களும் அப்படி தான். இப்போ யாரால் துன்பப்பட்டார் அப்பர் இல்லைங்களா, இங்கே புத்த சமயம் சமணம் ஃபுல்லாக பரவிட்டு. இப்போ ஒரு இந்த நம்மளுடைய இந்து மதத்தை இவர் வெளியே இந்த பக்தி யோகத்தை கொண்டு வரும்போது அவர் அவங்களால துன்பப்பட்டார். அப்போ அவங்களுக்கு எதிராக செயல்படும் போது இதெல்லாமே அவங்க ஏற்றுக்கொள்கிற சமுதாய வினைகள். அப்போ இயேசுக்கு நல்லாவே தெரியும் தான் கொல்லப்படுவோம் அப்படிங்கிறது, யூதாஸ் தரமன் நான் காட்டி கொடுப்பான்னு தெரியும், முன்னாடியே சொல்லிடுறார். அப்போ ஏன் ஏற்றுக்கொண்டார், அந்த அங்கே இருந்த அத்தனை பேருடைய கர்ம வினையை தனக்குள்ளே அவர் வாங்கிறார். அவர் இறக்கம் இல்லை, அது ஒரு நாடகம். மெல்ல ஒரு சமாதிக்கு போயிட்டார். மூணு நாள் கழித்து அவர் அங்கேருந்து வெளியேறி இந்தியாவுக்கு வந்துடுறார். அந்த வாழால் மறைச்சிட்டாங்க. பட்டு அப்போ யாருமே இங்கே கைவிடப்படலை. அப்போ நிஜத்தில் நாம் நம்முடைய துன்பங்களுக்கு நாம் கடவுளை பொறுப்பாகிறது தான் நம்முடைய வாழ்வின் தோல்விக்கு அடிப்படை காரணம். இன்னொரு வகை, நீங்கள் கடவுளுக்கு பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது அன்பு, 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 அன்பே சிவம் என்பதை யாரும் அறிகல, அவ்வளோதான். இப்போ அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ வேறு எதுக்கு நான் பயப்படணும், என் செயலுக்கு தான் பயப்படணும், என் செயலுக்கு தான் பயப்படணும். என் செயல் தான் விளைவாக வருது, எனக்கு மட்டும் விளைவாக வரல, அந்த என் சந்ததிக்கே விளைவாக வருது. அப்போ ஏன் நான் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு விளைவை வரும்போது தப்பு கணக்கிட்டு நான் இன்னொரு இடத்துல ஒரு விளைவை பார்த்தா எப்படி சாத்தியமாகும் இல்லைங்களா. அப்போ நிஜத்தில் நமக்குள் இருக்கக்கூடிய தவறுகள் தான் நம் வாழ்வின் துன்பங்களுக்கு காரணம். சரி, இருக்கிற துன்பத்தை போக்கணும்னா நம்முடைய முயற்சிக்கு ஒவ்வொரு காலம் இரையாற்றல் இருக்குது, இரையாற்றல் துணையாக இருக்குது. அது நம்முடைய முயற்சி, நம்முடைய இயல்பாக நம்முடைய முயற்சிங்கிறது கூட ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பியோ ஒரு இதை நம்பியோ இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக பயனற்றதுங்க. நம்முடைய உழைப்பை நம்பி இருக்கும் பொழுது தான் அது சாத்தியம். ஏன்னா இங்கே உயர்ந்தவர்கள் யாருமே உழைக்காதவங்க இல்லை. ஒரு பொருளை தரணும்னா அந்த பொருளோட வலி தெரியணும் இல்லையா, உண்மையா இல்லையா. அப்போ இங்கே வாழ்க்கை முன்னேற்றம் அப்படின்னா வாழ்க்கை வேணும்னா அந்த வாழ்க்கையோட வழி தெரியணும் இல்லையா. அப்போ அதுக்குன்னு கொஞ்சம் உழைச்சி ஆகணும். இந்த பிரபஞ்சத்தின் நியதி வேர்வை சிந்தாமல் எதுவுமே கிடைக்காது நிச்சயமாக. அப்போ சும்மா உட்காந்து தான் எல்லாம் கொட்டாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அதை நாம் சரியாக பார்க்காம கடவுள் நாம சொல்கிறது எந்த வகையில் தவறு, நம்முடைய நிராசை. இப்போ இவங்கெல்லாம் துன்பம் வருதுன்னா வாழ்க்கை பல நேரம் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாது அதிகம். இந்த வாழ்க்கையில் பல நேரம் ஏன் ஏன் என்கிற கேள்விக்கு எப்போதுமே விடை இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஏன் பிறந்தங்கிற கேள்வி, ஏன் இங்கே வந்து பிறந்தங்கிற கேள்வி நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதுபோல் இங்கே நிறைய விஷயம் பல நேரங்களில் மனித மனத்துக்குள்ளே ஏங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், அது இயல்பு, நேச்சர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சரி, அப்படிப்பட்ட ஒரு இருண்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிஜம். இந்த இரண்ட வாழ்க்கையில் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறது.
இந்த ஜென்மாக்குள்ள நீங்க ஒரு உயர்றீங்க அப்படின்னா, உயர்ந்துட்டீங்க அப்படின்னா அது வேற, உயரலைனாலும் இந்த செயல்கள் அப்படியே உங்களை அடுத்த ஜென்மத்தை ஹையர் செஞ்சு கொண்டு போவோம் இல்லையா, நிச்சயமா கொண்டு போவோம். அப்ப நம்முடைய முயற்சி தாங்க இங்க முக்கியம். நீங்க ஆன்மீகத்துக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி எல்லாமே முயற்சி உடையார், முயற்சி அடையார், அதுதான் முக்கியம். அப்ப கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தம்ங்கிறது நாம போட்டுக்கொண்ட முடிச்சுதானே ஒளியே, வேற ஒன்றும் இல்லை. இங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். நிச்சயமா அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளும் கூட அவங்களுக்கு கிட்னி நல்லா தான் வேலை செய்யுது. ஏன்னா இந்த பூமியோட பார்வையில தான் நன்மை தீமை, இந்த அறிவுக்கு அப்பால் பட்டு போயிட்டா நன்மை தீமைங்கிற ஒன்றே இல்லை இல்லைங்களா. அப்ப கடவுள்ங்கிற பார்வையில் நன்மை தீமைங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அப்ப நாம நம்முடைய செயலுக்கு நாம ஒழுங்கா பயந்தோம்னா நம்ம பாரம்பரியமே நல்லா இருக்கும். இது கடவுள் சம்மதமும் இல்லை சாத்தியமும் இல்லை. வாழ்க வளம்.